மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு நாளில் 1000 நபர்களுக்கு மேல் விலையில்லா வீட்டு மனை பட்டா வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற கூடுதல் ஆட்சியர் உயர் திரு சுகபத்ரா ஐஏஎஸ் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் எஸ்கே அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர், திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை சந்திரசேன் அவர்களே, தஞ்சையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி கே ஜி நீலமேகம் அவர்களே, பாபநாசம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவருமான பாசத்துக்குரிய முனைவர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்களே, தஞ்சையினுடைய வணக்கத்துக்குரிய மாநகராட்சியுடைய மேயர் அன்பு சகோதரர் சன் ராமநாதன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கும்பகோணம் மாநகராட்சியுடைய மேயர் சரவணன் அவர்களே, மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி அவர்களே, தஞ்சை மாநகராட்சியினுடைய துணை மேயர் அன்பு சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய இன்றைய விழாவினுடைய கதாநாயகன், இன்றைக்கு தன்னுடைய நிறைவு விழாவாக இதில் கலந்து கொண்டு மற்றொரு உயர்ந்த இடத்திற்கு செல்லவிருக்கின்ற நமது அன்பையெல்லாம் முழுமையாக பெற்றிருக்கின்ற நம்முடைய தஞ்சையினுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஐஏஎஸ் ஆர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அவருக்கு வலதுகரமாக இருந்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அனைத்து பயனாளிகளுக்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 1140 அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இன்று காலை நீலகிரி மாவட்டத்திலே அவருடைய வாழ்க்கைக்கான அந்த பயிற்சியை தொடங்கி வைத்துவிட்டு, தஞ்சை மாவட்டத்தில் ஏறத்தாழ 1280 குடும்பங்கள் சுதந்திரமாக தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சியை மிக எழுச்சியோடு அதை நடத்தி காட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கென்று தனியாக ஒரு இடம் இந்த பட்டா மகாராஜா மண்டபத்தில் அமர்ந்திருக்கின்ற இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மகாராஜாக்களாக, இன்னைக்கு மகாராணிகளாக இன்றைக்கு உணர்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் இதில் எத்தனை பேர் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எங்களுக்கு வாக்களித்தீர்கள், எத்தனை பேர் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒன்றுதான், சட்டமன்றத்தில் இது எனது ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி, எனக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் என்னுடைய முதல் கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்போர் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வீடு வீடா வந்து நாங்கள் ஓட்டு கேட்கும் பொழுது உங்களுடைய ஆதரவை நாங்கள் பெற வேண்டும், உங்களுடைய உள்ளங்களை நாங்கள் வெல்ல வேண்டும் என்று எப்படி அந்த மனப்பான்மை இருந்ததோ அதே போன்று மனப்பான்மையோடு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெற்றி பெற்ற பிறகும் இன்னும் எங்களுக்கு அதே மனப்பான்மையோடு தான் இன்னைக்கு நாங்கள் பழகி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த ஆட்சிக்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வையே ஒரு சாட்சி என்று நான் சொல்வேன். குறிப்பாக இது போன்ற ஒரு மேடைகளை நாங்கள் பேசும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளாக திராவிட முன்னேற்றங்களும் எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்க நாங்கள்லாம் பேசும் பொழுது, குறிப்பாக எங்களை ஆளாக்கிய எங்களுடைய தலைவர்களை பற்றி நாங்கள் புகழ்ந்து பேசுவது வழக்கம், அதிகளுடைய கடமை, அதிகளுடைய உரிமை. ஆனால் இன்றைக்கு அனைவருமே எங்களுடைய தலைவர்களெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தினுடைய புகழை நாங்கள் பாடுகிறோம் என்று சொன்னால் அந்த முழு பொறுப்புக்கு காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய உழைப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. இதை சொல்வதற்கு காரணம் ஒரு முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற இந்த பட்டாக்களுக்கு நாங்களும் நாங்கள் சொல்லியிருந்திருக்கலாம், இந்தந்த மக்களுக்கு நீங்கள் பட்டா வழங்க வேண்டும், மேடையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரதிநிதிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் சொல்லியிருந்திருக்கலாம், ஏன் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எண்ணம் கூட அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தை எல்லாம் செயல்வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
ஆற்றல் மிக்கவர் ஆட்சி தலைவராக இருக்க வேண்டும், அனுபவம் வாய்ந்தவர் ஆட்சி தலைவராக இருக்க வேண்டும். ஆகியவற்றெல்லாம் முழுமையாக பெற்றிருக்கின்ற ஒரு ஆட்சி தலைவர் தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஐயா அவர்கள். மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய நிகழ்வாக இந்த தஞ்சை மாவட்டத்தில் நடந்த நலத்திட்ட உதவி நடந்த அந்த மேடையில் நான் பேசும்பொழுது சொன்னேன், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பற்றி சொல்லும்போது டிபிஓ என்று சொல்லும், அதை தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் என்று சொல்லலாம், டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ஆபீசர் என்று சொல்லலாம். ஒரு கலெக்டர் மாதிரியே தன்னை காமிச்சிக்க மாட்டார், எல்லா விதத்திலும் மக்களும் இறங்கி சென்று அவங்க என்ன வேணுமோ அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சித் தலைவரை பெற்றிருக்கிறது நம்முடைய தஞ்சை மாவட்டம். அவர் இங்கிருந்து அவர் பத்திரப்பதிவுக்கு செல்கிறார். நம்ம அனைவருடைய வாழ்த்து கொண்டு பத்திரப்பதிவுக்கு பத்திரமாக அவர் செல்ல வேண்டும். அவரை பத்திரமாக பார்த்துக் கொள்வதற்கு எங்களுடைய மாண்புக்கு அமைச்சர் மூர்த்தி அண்ணன் இருக்கின்றார். இங்கே நம்முடைய அண்ணன் எஸ்பி அண்ணன் சொல்ற மாதிரி ரெவன்யூ அதிகமாக அரசாங்கத்திற்கு வருவாய் அதிகம் ஈட்டி தருகின்ற கிட்டத்தட்ட 34-35 அமைச்சர்கள் இருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்திற்கு அதிகப்படியான அந்த வருவாய் ஈட்டி தருகின்ற ஒரு துறையாக பத்திரப்பதிவு துறை இருக்கின்றது, அதற்கு அவர் செல்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இது போன்ற பட்டா வழங்குகின்ற நிகழ்வு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்தமிழர் கலைஞர் அவர்களால் தான் அது கொண்டு வரப்பட்டது. வீட்டுமனை பட்டாவை இலவசமாக வழங்க வேண்டும், ஏன்னா கொஞ்ச நிலம் இருந்தாலும் அது உரிமையோடு அது என்னோட நிலம்னு ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் உணர்கின்ற வகையில் அதை நாம் வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதே வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கான உரிமைக்கான அந்த ஆவணத்தை உடனடியாக ஒரு கைக்கு செல்கின்ற வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். ஏன்னா நீங்க பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, அண்ணன் கூட சொன்னாங்க, கடந்த கால ஆட்சியில் சொல்லியிருந்திருக்கோம் நாங்கள் இவ்வளவு பட்டா வாங்க, நாங்கள் அவ்வளவு பட்டா வாங்க. ஆனால் கிராம வருவாய் ஆவணத்துல அது பதிவேற்றம் பட்ட பண்ணதா என்று பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாத்தையும் அந்த அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கோளாறு நிர்வாகத்திறமை இல்லாத காரணத்துல அந்த கோளாறின் காரணமாக இன்றைக்கும் மக்கள் அவதிக்குள்ளாவதற்கான மிக பல காட்சிகளை இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதற்கெல்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இ பட்டா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த இ பட்டா என்று சொன்னால் இணையதளத்தில் பயனாளிகள் யார் உங்களுடைய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஒவ்வொரு தகவலை அது சேர்த்து அதை முறையாக அதை வழங்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்த பிறகு ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 335,000 பேருக்கு இது போன்ற பட்டாக்கள் முறையாக வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக நான் அதை கருதுகின்றேன். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு உங்களுடைய உரிமையை பெற நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள், அந்த உரிமைக்கான ஆவணத்தை பெற நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். என்னதான் இன்றைக்கு நாங்கள் அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக வணக்கத்துக்குரிய மேலாக வரும்போது இங்கே என்னதான் நீங்கள் வரவேற்றாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் ஏழை எளிய மக்களுடைய கதாநாயகனாக விளங்குபவர்கள் யார் என்று சொன்னால் இது போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தான். இது போன்ற மாவட்ட ஆட்சியர்கள் முயற்சி பல முயற்சிகளை சொன்னான், இங்கே பேசின நீலமேகனாக இருந்தாலும் சரி, இங்கே பேசினோம் துரை சந்தர்ச்சி ஒவ்வொருவரும் ஒவ்வொருதை பட்டியலிட்டார்கள். ஆனால் என்னுடைய நெஞ்சத்திற்கு நான் நெருக்கமாக பார்க்கக்கூடிய நிகழ்வாக அந்த செந்தமிழ் நகர் விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் சொந்தமாக ஒரு வீடு கிட்டத்தட்ட நம்ம நீலமேகன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப அழகாக ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கார மாதிரி தான். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழுடைய தலைவி சகோதரி உஷா புண்ணியமூர்த்தி சொன்னது போல கடந்த ஆண்டு இதே மாதம் மே 20 திருச்செந்தமூடி இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த மக்களை சந்தித்து ஏன்னா அங்கே வரைஞ்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா அது காளி மனை தான், அந்த காளி மனை ரொம்ப அழகாக வரைந்து இது சாக்கடைக்காக ஒதுக்கப்படுற இடம், இது ஸ்ட்ரீட் லைட் வர்றதுக்காக ஒதுக்கப்படுற இடம், இது மக்கள் நடந்து போறதுக்கான அந்த சாலை என்று ரொம்ப அழகாக அதை செய்து அந்த மக்களிடம் நேரடியாக சென்று அங்கே அந்த பட்டாவை வழங்கி கொண்டு வந்த நிகழ்வெல்லாம் எனக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒண்ணு. அதே போன்று வீட்டுக்கு ஒரு விருட்சம் என்று ஒண்ணு முடிவு பண்ணார், அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 100,000 மரக்கன்றுகள் நடங்கணும் என்று ஆசைப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய குந்தவை நாச்சியார் கல்லூரியில் தான் ஆரம்பிச்சார் நினைக்கிறேன். அதை 1 வருஷத்துல 100,000 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று சொன்னவர் கிட்டத்தட்ட 8 மாசத்துல 100,000 மரக்கன்று நடுகின்ற இலக்கை எட்டக்கூடியதாக நிர்வகிக்கிறார் சொல்லும் பொழுது உள்ளபடியே பெருமைக்குரிய விஷயம் இது. இன்னும் அவர் மனிதாபிமானமாக ஆனவர் என்பதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த புது பஸ் ஸ்டாண்ட் இடிக்கும்போது கூட ஒரு ஆலமரம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருட பழமையான ஆலமரத்தை எடுத்துட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். அதாவது முத்தமிழர் கலைஞருடைய கோபாபுர வீட்டுக்கு நுழையும் பொழுது அவர் வாசகருக்கு நுழையும் பொழுது மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று சொல்வார்.
மரம் பல பேருக்கு வாழ்வு தருகிறது என்று சொன்னால் அந்த மரத்துக்கே வாழ்வு தந்தது தான் உட்கார்ந்துக்கணும். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்படி தொடர்ந்து அவரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள், நீங்கள் ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை அங்கே இருக்கின்ற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர், இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அந்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட நிர்வாகத்திறன் கொண்டவராக இருப்பார் என்பதை உணர்கின்ற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் என்னைக்கு மறைந்து அந்த மண்ணுக்குள் உள்ளே போகும்போது இவரோட பேனாவோட பாக்கெட்ல பேனாவோட உள்ள போனாரோ அப்பயே அவர் சொல்லாம சொல்லிப்பாரு, கவலைப்படாத, என்னை ஈன்றெடுத்த என்னோட மண்ணுக்கு நீ கண்டிப்பா ஆட்சி தலைவராக போகணும் அன்னைக்கே அவர் சொல்லியிருப்பார்னு தான் நினைக்கிறேன். அதற்காகத்தான் இன்றைக்கு முழுமையாக தன்னுடைய அந்த பணியை இங்கே அவர் செலுத்தியிருக்கின்றார். ஏன் சமீபத்தில் கூட நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வந்த பொழுது கூட அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க. இந்த ரிவ்யூ மீட்டிங்ல அந்த ஆய்வு நடக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. அது குறிப்பாக தஞ்சை மாவட்டம் என்று சொன்னால் அது நம்முடைய முத்தமிழ் கலைஞர் காலத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலத்திலிருந்து, ஏன் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலும் சொல்றேன் நான், அதிகப்படியாக கேள்வி கேட்பதுன்னு இங்கே தான் கேட்பாங்க. ஏன்னா தஞ்சை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, விவசாய மக்களாக இருந்தால் இதுக்கு இவங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கீங்க, இது ஏன் இன்னொரு காலதாமதம், இது உடனே செய்ய முடியும் என்று அந்த ஆய்வை முடிச்சுட்டு போறாரு. நைட்டு 11:30 அவர் என்னென்ன கேள்வி கேட்டார் அதுக்கான பதில் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், ஏன் சார் நீங்க தூங்கலையா சார், இல்ல சார் கேட்டது முதலமைச்சருடைய புள்ள சார், நாளைக்கு இவரே முதலமைச்சரா வருவார் சார் கண்டிப்பா. அப்படிப்பட்டவர் கேட்கும்பொழுது அதற்கான பதிலை உடனடியாக வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை என்கிற அந்த கடமை உணர்வை நைட்டு கூட உட்காந்து பேசினார். ஆக இப்படி பல நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல எனக்கு சொல்லவே முடியாது அத்தனை கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அங்கே சுத்தி சுத்தி வந்திருக்கிறோம், பல புதுமையான நிகழ்வுகள்லாம் நம்ம செய்து காட்டியிருக்கோம் என்று சொல்லும்பொழுது அது முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் தொலைபேசிட்டு சார், இவ்வளவு கட்டடங்கள் ரெடியா இருக்கு சார், உடனடியா நீங்க வர வேண்டும் சார், வர வேண்டும் சார் சொல்லி எப்படியாச்சும் வலுக்கட்டாம இழுத்துட்டு போய் காலம்பரை 7:30 கார்ல ஏற்றி விடுவார், நைட்டு 11:30 நான் இறக்கி விடுவார் எங்க வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அதை எனக்கு மறந்து ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு. கலெக்டரா நானும் பார்த்தலாங்கிற அளவிற்கு, ஆனா அது முழுவதும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கின்ற அந்த ஒரு எண்ணம் தான். ஆக அந்த வகையிலே வருகை தந்திருக்கிற நீங்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வருங்காலத்தில் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த திட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பயனாளிகளாக வருகை தந்திருக்கிற நீங்கள் நாம் நெஞ்சார மனதார நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பாராட்டி அதை வழி அனுப்புகின்ற நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நீங்கள் கருத வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி.